வணக்கம், வெல்கம் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பைப்லைனுக்கும் பைப்பிங்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும், பைப்பிங் ரிலேட்டடாகவும் சரி, வெல்டிங் ரிலேட்டடாகவும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங்க்கும் பைப்லைனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்த பைப்பிங்கில் வந்து எப்படின்னா, நிறையா பைப்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஃப் பைப்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த பவுண்ட்ரிஸ் வந்து அந்த பிளான்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்த வித்தின் த பவுண்ட்ரிஸ்க்குள்ளே தான் அந்த பைப் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும், உள்ளே வளைஞ்சு 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 போகும். அந்த அதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம், அந்த பவுண்ட்ரிஸ் அந்த பிளான் பவுண்ட்ரிஸ்க்குள்ளே மட்டும்தான் வந்து அந்த பைப்பிங் இருக்கும். இதுவே நீங்கள் பைப் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளான்டுக்கு அவுட் சைடில் ரெண்டு பிளான்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பைப் லைனை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ட்ராவல் ஆகிறது ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும். ஆனால் வந்து இது வந்து பிளான்டுக்குள்ளே இது ஆகாது. ரெண்டு பிளான்டை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து ரெண்டு சர்வீஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த பைப் லைனை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிராஸ் கண்ட்ரி பைப் லைன், இப்போ வந்து ஒரு லிக்யூடை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பைப் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் வந்து இந்த ப்ராசஸ் பைப்பிங், இந்த பவர் பைப்பிங் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து பைப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதை வந்து அந்த பிளான் பவுண்ட்ரிஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து பைப்பிங் சொல்லுவோம். இந்த பைப்பிங்கை வந்து நம்ம வந்து எந்த கோரில் டிசைனேட் பண்ணுறாங்கன்னா, டிசைனேட் பண்ணுறது வந்து ஏஎஸ்மி B31.1 31.3. இந்த 31.1 வந்து பவர் பைப்பிங், அந்த 31.3 வந்து ப்ரெஷர் பைப்பிங். ப்ரெஷர் பைப்பிங் சொல்லலாம், ப்ராசஸ் பைப்பிங் சொல்லலாம். இந்த பைப் லைனை வந்து எப்படி வந்து டிசைனேட் பண்ணுறதுன்னா, இந்த கோட் மூலயமா ஏஎஸ்எம்இ B31.4 31.8. இந்த 31.4 இது எதுக்குன்னா, இந்த லிக்யூட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஹைட்ரோ கார்பனு, அதே மாதிரி லிக்யூட் பெட்ரோலியம் கேஸு, இந்த அமோனியா, இந்த மாதிரி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கோடு அடுத்து இந்த 13.8 வந்து இந்த கேஸ் கேஸ் டிரான்ஸ்மிஷன் அதுக்கு யூஸ் பண்ணுற கோடு தான் வந்து இந்த 13.8. ஸோ இந்த பைப்பிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, நிறையா ஃபிட்டிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளதே இருக்கும், சரிங்களா? அந்த பைப் லைன் ஃபுல்லாக, அந்த பைப் லைன் ஃபிட்டிங் ஃபுல்லாக அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த பைப்பிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வால்ஸ், பம்பு, அதே மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர், வெசல், காலம் அப்படின்னு நிறைய எக்கச்சக்க எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் பைப் லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ரேர் தான் இந்த பம்பு பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வால்ஸ் பார்ப்பீங்க. வால்ஸ்க்கு வந்து எப்படின்னா டைரெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃப்ளோ டைரெக்ஷனை. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே ஃபியூ தான், ஃபியூ அமௌண்ட் ஆஃப் இதை தான் நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் எதுக்குன்னா வந்து அந்த அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம வந்து ஃப்ளூயிடோ இல்லை கேஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு தான் வந்து இந்த பம்பு, இந்த வால்வ்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங், நம்ம வந்து பைப்பிங் வந்து நம்ம எந்த எதை ரெஃபர் பண்ணுவோம்னா, அந்த ட்ராயிங்க்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா காட்டுறேன், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங், ஓகேங்களா? இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் சீட் ட்ராயிங்னு சொல்லுவோம். இது வந்து பைப் லைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைப் லைனுக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த அலைன்மெண்ட் சீட் ட்ராயிங் அப்படின்னு. பட் பைப்பிங் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஐசோமெட்ரிக் ட்ராயிங் தான் நம்ம பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பைப் லைன் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பல்காக இப்போ பல்காக வந்து கேஸாக இருந்தாலும் சரி, லிக்யூடாக இருந்தாலும் சரி, பல்காக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ இந்த பைப்பிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கிரவுண்ட் லெவலுக்கு எபோவில் தான் இருக்கும், எபோவில் தான் வந்து ஃப்ளோ ஆகும். அதுவே வந்து சில சிறு சில சர்வீஸில் மட்டும் உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து
ரன் ஆகும். இதுவே பைப்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலேயும் போகும், கீழேயும் போகும், அண்டர் த வாட்டர்லேயும் போகும். இப்போ இந்த சப்சி பைப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கீழே தான் போகும். அதே மாதிரி இந்த ரிவர் கிராசிங் பைப்லைன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஓவரில் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பைப்லைன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பைப்லைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்றுன்னா இப்போ இந்த பைப்பிங்கில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபிட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் பைப்லைனில் வந்து உங்களுக்கு வந்து வெறும் பைப்பு தான் இருக்கும். அந்த பைப்பு அப்படின்னா ரெண்டு பைப்பையும் வெல் பண்ணி சீரியஸாக கனெக்ட் பண்ணி ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போவாங்க. இதுதான் வந்து இந்த பைப்பிங்க்கும் பைப்லைனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கு ஃபுல்லா, இது வந்து பைப்பிங். பைப்பிங் இதை பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க பைப் இருக்கும். அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பைப்பிங். இந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இது சீரியஸாக அப்படியே போவோம் ஒரு ஓவர் த லாங் டிஸ்டன்ஸ். இது வந்து பைப்லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.